திருவடியும் தந்தையும் சிறந்தும் சிறந்தூடுருவப் பொருளடி வேலும் கடந்தும் தடம் புயன் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாயிரந்து என் இளங்குடிர குடிகொண்டதே ஞானமே ஒரு வடிவாகிய வயதூர் வள்ளல் பெருமானுடைய தனித்தெரும் கருணையினாலே திருக்குறள் நீதி கதைகள் என்பது பற்றி இப்பொழுது பேசுவதற்கு மேற்கொள்ளு. நிதி இருந்தால் நீதி இருக்க வேண்டும், தனம் இருந்தால் தானம் இருக்க வேண்டும், மனம் உள்ளவனுக்கு மானம் இருக்கும். ஆகவே மக்கள் நீதியோடு வாழ வேண்டும். நீதி இல்லாத வாழ்வு உப்பில்லாத பதார்த்தம் போலே சுவைக்காது. ஈராயிர ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ்நாடு செய்த தவப்பயனாலே நம்முடைய செந்தமிழ் நாட்டிலே அவதரித்த பரம ஞான மூர்த்தி திருவள்ளுவர், அவர் நமக்கு பாடி கொடுத்தது திருக்குறள். உலகத்திலே ஒரு பழமொழி, ஆளும் வேறும் பல்லுக்கு உதவி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உதவி, பாலும் தேனும் உடலுக்கு உறுதி, வேறும் மயிலும் உயிருக்கு உறுதி. இந்த பழமொழியிலே பின்னே வந்த இரண்டு அடிகளை மறந்து விட்டார். நாள் என்பது நாலடி, இரண்டு என்பது திருக்குறள். திருமால் மூவடியினாலே உலகத்தை அளந்தார். திருவள்ளுவர் 1¾ அடியினாலே 14 உலகங்களையும் அளக்கின்றார். சுருங்க சென்று விளங்கு வைப்பதிலே வள்ளுவருக்கு சமானம் வள்ளுவர் தான். சுருக்கமான வார்த்தையினாலே செய்த நூல் வடமொழியிலே பிரம்மசூத்திரம், அதற்கு 4 பேர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார். சங்கரர், மத்வாச்சாரியார், ராமானுஜர், நீலகண்ட சிவாச்சாரியார். அந்த பிரம்மசூத்திரம் போல தமிழிலே விளங்குவது திருக்குறள். ஒரு புலவர் சொன்னார், கடலை துளைத்து இது கடலை புகட்டி குருகத் தரித்த குறள். இது அம்மையார் பார்த்து கடுகுகளில் சிறியது, அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குருகத் தரித்த குறள். அவர் கடலை துடைத்திருந்தார், அம்மையார் அணுவை துடைத்திருந்தார். நினைக்க முடியாத அறங்களை எல்லாம் அற்புதமாக சொல்லுவார் திருவள்ளுவர். அதனால ஒரு பழமொழி, தமிழுக்கு கதி கம்பல் தி திருவள்ளுவர். திருவள்ளுவர் காலத்திலே முன்னால் இருந்தாலும் அவருடைய பேரப்பிள்ளை கம்பன், ஆகவே கம்பனுக்கு முதலிடம். எப்பவுமே அப்பா விட பிள்ளை உயர்வார். பரமேஸ்வரனை விட முருகப்பெருமானுக்கு சிறப்பு அதிகம். 1000 அர்ஜுனன் சேர்ந்தா ஒரு அர்ஜுனன். உதவி வரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டார் சுவாமியின் வரைத்து என்பது ஒரு திருக்குறள். இதை கம்பநாட்டாழ்வார் குள்ளமாக சென்று மூவடிவன் தானம் வாங்கி பெருமாள் விஸ்வரூபம் எடுத்த இடத்துல சொன்னார், உயர்ந்தவர்க்கு உதவியே உதவி ஒப்பதே, உயர்ந்தவர்களுக்கு கடுகளவு கொடுத்தாலும் மலையளவு புண்ணியம் உண்டார். மகாபலிக்கு அவர் தானம் செய்தவுடனே அவரை 3 உலகம் தனக்குள்ளே அடங்க விஸ்வரூபம் எடுத்தார். அந்த இடம் சொல்றார், உயர்ந்தவர்க்கு உதவியே உதவி ஒப்பே. அப்படி திருக்குறளை முழுவதும் எடுத்து கையாண்டு அதற்கு மெழுகு ஊற்றுகின்றவர் கம்பநாட்டாழ்வர். அகலத்திலே தொடங்கி நகர நெய்யிலே முழுகிறது திருக்குறள். ஆனாவிலிருந்து என்னென்ன ஆ என்று எடுத்து முயற்சி இல்லாமல் வரும். வாயை திறந்தா ஆ வரும், மெழு மூடினா இம் வரும், திறந்தா மான் ஆ இம் மா அம்மா. முயற்சி இல்லாமலே வாய் திறந்து மூடி வாய் திறந்தால் அம்மான்,
ஆனாதான் லண்டன்ல இருக்கிற மாடு அம்மானு கத்துது, மதர்னு கத்தல். அந்த மாட்டுக்கே தமிழர்னே தெரியுது. ராமச்சந்திரன் முத்தி திருமணம் ஆனவுடனே அரண்மனைக்கு போனா அம்மான்னு அழைப்பாரா, ஜானகின்னு அழைக்க மாட்டார். அம்மா என்று உவந்து அழைக்கும் அம்மா என்பது உயர்ந்த சொல். அம்மா பொருளொன்றும் அறிந்திருந்தேன். ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியறி, அம்மா அற்புத காட்சியறி. அந்த நிரப்பு வருகிற போது அம்மான்னு வருது. தம்மில் இருந்து தமது வாத்து உண்டத்தால் அம்மா அறிவை முயக்கு என்பார் வள்ளுவர். இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பனும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பது முன்பு தின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்போது அலர்ந்த செந்தாம் அறையினை வென்றது அம்மா. அந்த அம்மா என்ற தமிழ்ச்சொல் அற்புதமானது. அகலத்திலே நான்கு கூறுகள் இருக்கின்றன. ஒரு கட்டடம் கட்ட வேண்டுமான செங்கல், சுண்ணாம்பு, மரம், இரும்பு. இந்த உலகம் எல்லாம் நான்கு நான்காக இருக்கு. நான்கு யுகங்கள், நான்கு நிலங்கள், சக்திகள் நான்கு: அருள் சக்தி, கோப சக்தி, புருஷ சக்தி, விஷ்ணு சக்தி. எழுத்துக்கள் நான்கு: உயிரெழுத்து, நெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. ஐந்து சொல்லு நாலு: பேச்சல், இணைச்சல், இடைச்சல், உரிச்சல். கவி நான்கு: ஆசுகவி, மதுரகவி, வித்தார கவி, சித்திர கவி. ஆசிரமங்கள் நான்கு: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், பானப்பிரஸ்தம், சந்நியாசம். கணக்கு நாலு: கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுப்பு. ஆகம பாதங்கள் நான்கு: சரியை, கிரியை, யோகம், ஞானம். அவன் அடைகின்ற மார்க்கங்கள் நான்கு: ராச மார்க்கம், சகா மார்க்கம், சன்மார்க்கம், சத்புத்திர மார்க்கம். போய் சேர இடம் நாலு: சாலோக, சாமீக, சாதோக, சாய்த்து. அதுபோல எல்லா எழுத்துக்களுக்கும் மூலம் நான்கு: ஒன்று சுழி, ஒன்று திரை, ஒன்று நேர்கோடு, ஒன்று குறுக்கு கோடு. அகலத்திலே சுழியிலே தொடங்கி அந்த திரையிட்டு நேர்கோடு குறுக்கோடு வந்த அகரமாக. இப்படி வேற எந்த எழுத்துக்கும் எந்த மொழியிலும் இந்த அமைப்பு கிடையாது. அதனால்தான் கீதையில பகவான் அர்ஜுனா நான் அச்சரங்களிலே அகர அச்சரமாக இருக்கிறேன். அகர உயிர் போல் அறிவாது எங்கும் நிகரில் இறை நிற்கும் என்று திருவற்பயன் பேசுகிறது. அருணகிரி பெருமானும் அகரமும் ஆகி அதிகமும் ஆகி அதிபனும் ஆகி அகமாகி அயனேவாதி அரியனேவாதி அரணென ஆகி அவர் மேலாகி இகரமும் ஆகி அவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இது நிறவீரில் எளியன் வாழே எனது முன் ஓடி வரவேணும். அற்புதமான பாடல். அகரமும் ஆகி ஆண்டவன் அகர உயிராக நிற்கின்றார். அந்த அகர எழுத்திலே திருக்குறள் தொடங்கி நகர நெய்யிலே முடிவு பெறுகிறது. இந்த திருக்குறளை கைலசிதான் அந்த நூலிலே எடுத்து கையாடுகிறார். தெய்வ புலவர் என்று வள்ளுவரையும் தெய்வ சேக்கிழாரையும் சொல்லுகிறார். இந்த திருக்குறள் ஜீவக சிந்தாமணியிலே 20 இடங்களிலும், மணிநேரிலே 69 இடங்களிலும், புறநானூற்றிலே 32 இடங்களிலும், சிறப்பதிகாரத்திலே 13 இடங்களிலும், புறப்பொருள் வெண்பா மாலையிலே 35 இடங்களிலும் இது இடம்பெறுகிறது. எல்லோரும் வள்ளுவர் குறளை எடுத்து கையாளுகிறார். அதெல்லாம் பாரதம், ராமாயணம், கந்தபுராணம். திருக்குறளை எடுத்து கையாளாத புலவர்களே கிடையாது. அத்தகைய அற்புதமான அமைப்போடு கூடியது திருவள்ளுவர் திருக்குறள். அதனாலே தமிழுக்கு கதி கா கம்பல் தி திருவள்ளுவர் கதி. ஒரே பெருமை உடைய நூல் இன்ன 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 என்று சொல்லுகிறார்கள். அதுவே தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும்
கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணரும். அந்த ஞானமாகிய தவாசிடம் போட்டு நிறுத்தி பார்க்கிறார். தேவர் குரலும் சிவபெருமான் திருவாயை மறந்து அருளியது வேதம், வேதத்துக்கு பின்னிடம் வள்ளுவர் குரலுக்கு முன்னிடம், சிறப்புடை குரலை முந்திர கலத்தன்னு சூத்திரம். பரமேஸ்வரன் சொன்ன வேதத்தை இரண்டாம் இடத்திலே வைத்து, வள்ளுவர் சொன்ன திருக்குறளை முதலிடத்திலே வைத்து, தேவர் குரலும் இது அருணகிரிநாதரே சொன்னார். திருவள்ளுவர் தேவர் வாய்மை என்கின்ற பழமொழியை ஓதியே உணர்ந்து, அருணகிரி பெருமான் முருகன் அருள் பெற்ற முனிவர், அவர் சொல்லுகிறார் திருவள்ளுவர் தேவர் என்கின்றேன். தேவர் குரலும் திருநான்மறை முடிவு மூவர் தமிழ் மொழியும், முனிமொழி என்று பலர் பலவாறு சொல்லுவார்கள், ஆனால் முனிமொழி என்பது நம்மாழ்வார் சொன்ன திருவாய்மொழி. அவர் புதுகூர் முனி. முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். ஆகவே இத்தகைய திருக்குறளை நினைவு கொண்டு நீதி கதைகளை அதோடு இணைத்து பேசுகிறேன். அன்பர்களே, இந்த திருக்குறள் நீதி கதைகள் என்பது பொதுவாக மக்களுக்கும் சிறப்பாக மாணவர்களுக்கும் மிகவும் பயன்படுகிறது. நான் பாரிஸ் நகரம் சென்றிருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு நூல் நிலையத்தை பார்த்தேன். அங்கே ஆயிரக்கணக்கான நூல்கள் குவிந்திருக்கின்றன. அதில் முதல் பைபிள், இரண்டாவது திருக்குறள். பாரிஸ் நகரத்திலே திருக்குறளுக்கு அத்தனை மதிப்பு. தொழுத கையுள்ளும் பகை ஒடுங்கும் ஒன்னார், அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவர்களும் வணங்கி தொழுத கைக்குள்ளே கொடைக்கருவி மறைந்திருக்கு. பகைவர் அழுது சொரிந்த கண்ணீரும் அந்த தன்மை போன்றதாகும். இதனை விளக்குவது மிப்பொருள் நாயனார் வரலார். சேதி நாட்டை அரசு புரிந்த மிப்பொருள் நாயனார், தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றுள் ஆடிய அடியார்க்கென்று தான தர்மங்கள் செய்து நீதிநெறி தவறாமல் ஆட்சி புரிகின்றார். ஒரு குறுநில மன்னன் அவன் இவரிடத்திலே பகை கொண்டு முத்திநாதன் என்ற பெயர் உள்ளவன். அவன் சமண சமயத்தைச் சேர்ந்தவன். இவரிடத்திலே பலமுறை போர் செய்து தோற்று போனான். ஆனால் திருநீறு பூச்சிக்கொண்டு வருகின்றவர்களை வணங்குகின்ற வழக்கம் உள்ளவர். ஆகவே வஞ்சனையினாலே இவரை கொல்ல வேண்டும் என்று எண்ணினான் பாதி. நெய்யலாம் நீர் பூசி தேனிகள் முடித்து கட்டி, உடம்பெல்லாம் திருநீர் பூசி கொண்டான். அவன் வேறு மதத்திலே சேர்ந்தவன் ஆறினால எந்த இடத்திலே யூதி எப்படி வைக்கணும் தெரியும். நெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி, தான் ஆயுதத்தை பனை ஓலை சுவடியிலே மறைத்து வைத்து, கையினில் படை கறந்த புத்தக சுவடியோடு திருநீர் பூச்சி கொண்டு வந்தார். இவர் சிறந்த சிவநெறியார் என்று எண்ணி அவனை ஆசத்திலே அமர வைத்து அருகிலே தரையிலே அமர்ந்தார். மன்னவனே, உங்கள் சிவபெருமான் சொன்ன ஆகமம் ஒன்று கொண்டு வந்திருக்கின்றேன். தங்கள் மனைவியார் வேறு பக்கத்தில் இருக்கட்டும். நாடுபூம் கோதை மாது தவிர நீயும் நான் வேறிடத்து இருத்தல் வேண்டும். நாடுபூம் கோதை மாது தவிர அந்த அம்மா அந்த பக்கம் போகட்டும் என்பது ஒரு பொருள். உன்னை கொள்வதனாலே அந்த அம்மா இனி பூ முடிக்க மாட்டாள். நாடுபூம் கோதை மாது தவிர இப்ப நான் ஒன்றாய் இருக்கின்றோம். பாவஞ்செய்கிற நான் நரகத்துக்கு போதேன்,
நீ சுவர்க்கத்துக்கு போயினீர், நீயும் நானும் வேறிடத்து இருக்கின்ற மனைவியாரை அந்த புறத்துக்கு அனுப்பி சுவாமி ஆகமத்தை வாசித்தார்கள். புத்தக கவலையை அடிப்பான் போனே மடிவாளை எடுத்து தான் எதனை நினைந்தானோ அதனை செய்து விட்டான் தாய். அந்த முத்திநாதன் நெப்புல நாயனாரை என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினானோ அதனை செய்து விட்டான். அப்போது காவல் புரிகின்ற தத்தன் உள்ளே நுழைந்து வாழினாரை அவரை கொல்லுவதற்கு முயன்றான். தத்தான் அமர்ந்தார். கொல்ல வந்தவனையும் தொழுகின்றார் நெய்ப்பொருள் நாயனார். கொள்கையினாலே இவர் வெற்றி பெற்றார். அவன் கொள்கையினாலே தோற்றுவிட்டான். சிறியேறு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அந்த தத்தன். ஆபத்தில்லாமல் நகர் தாண்டி விட்டு ஆகவே கும்பிடுவான் போலே படை எடுத்து நெய்ப்பொருள் நாயனாரை கொன்றுவிட்டான். உலகமெல்லாம் போற்றுகிற மகாத்மா காந்தி அடிகள் பிரார்த்தனை கூட்டத்துக்கு வருகின்ற பொழுது வணங்குவான் போலே கோர்த்து ரிவால்வர் எடுத்து சுட்டுவிட்டான். ஆகவே தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து அழுகின்றது போல அழுவார்கள், நமக்கு தீண்டு செய்வார். ஆகவே பகைவரை நம்புதல் கூடாது என்று இந்த திருக்குறளிலே வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். எழுதிறப்பு தீயவை தீண்டார் பழிவிறங்கா பண்புடை மக்கள் தெரியும் என்றார் திருவள்ளுவர். ஒருவன் பழியில்லாத நல்ல பண்புடைய மக்களை தெருவானால் அவனது எழுதி திறப்பினும் தீதினை பயனால் வரும் துன்பங்கள் சென்று அடையார். இதைத்தான் திருவள்ளுவர் மற்றொரு குறளிலே பெருமவற்று யாமறிவர் இல்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல திறன். எத்தனை எத்தனையோ நலன்கள் தெருவதை காட்டிலும் ஒரு அறிவுடைய நகலை தெருவானால் அதைவிட பேரு வேறொன்று. இதை விளக்குவது பகீரதனுடைய வரலாறு. சூரிய குலத்திலே சகரன் என்ற ஒரு மன்னவன் இருந்தார். அவனுக்கு 60,000 மக்கள் சகரர்கள். அந்த சகரன் என்ற மன்னன் அஷ்டமேத யாகம் செய்திருந்தான். யார் யாகம் செய்தாலும் தவம் செய்தாலும் இடையூறு செய்வான் இந்திரன். நம்ம பதவிக்கு வருவானோ என்று ஐயப்பாள். அந்த அஷ்டமேத குதிரை வளமாக வருகிற பொழுது அதை பிடித்துக் கொண்டு போய் பாதாளத்திலே கதிர முனிவர் ஆசிரமத்திலே கட்டிவிட்டார். உலகமெல்லாம் தேடியும் குதிரை இல்லாமையினாலே அவர்கள் கடலை வெற்றினார்கள். சகரர்கள் வெற்றினால்தான் சமுதிரத்துக்கு சாகரம் என்ற பெயர் வந்தது. அங்கே பாதாளத்திலே கதிர முனிவர் ஆசிரமத்திலே குதிரையை கண்டு இவர்தான் கடவுள் செய்தார் என்று அவரை இடர்படுத்தினார். அவர் வெகுந்து நோக்கினார். 60,000 பேரும் சாம்பராகிவிட்டார். ஒரு வினாடி பெரிய இடத்திலே பிழைத்தால் எப்படி உய்ய முடியும்? தொடங்கி யாகம் நடைபெறவில்லை. அம்சுமான் என்ற பேரன் பாதாளத்திலே சென்று அந்த குதிரையை கண்டு அவரை வணங்கி கொண்டு வந்து யாகத்தை நிறைவு செய்தான். சகரன் அவனுடைய மகன் அசமஞ்சன், அவன் மகன் அம்சுமான், அம்சுமானுடைய மகன் திலீபன், திலீபனுடைய மகன் பகீரதன். தங்கள் முன்னோர்கள் கதிரருடைய கோபத்தாலே அறிந்ததை அறிந்து வசித்தவன் இடத்திலே போய் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கங்காதேவி வந்து அந்த எரிந்திலே படுமானால் அவள் சாபம் பாபம் இரண்டும் போகும் என்று வசித்தர் கூறினார். பகீரதன் கானகத்திலே ஒரு காலிலே நின்று உன்னீரும் தண்ணீரும் நின்று 10,000 ஆண்டு பிரம்மதேவரை குறித்து தவஞ்செய்தார். பிரம்மதேவர் அன்னவாகனத்தில் வந்தார்.
அன்னத்தை வாகனமாக உடையவர் பிரம்மா. உனக்கு என்ன வரம் வேணும்னர் ஆகாய கங்கை வந்து இந்த முன்னோர்கள் நற்கதி அடைய அருள் புரிகிறது. அது விண்ணுலகத்திலே ஆகாயத்தில் இருந்தாலே கங்கையை நோக்கி தவஞ்சி, கங்கா பவானி குறித்து 5000 ஆண்டு தவஞ்செய்தான் பைரன். கங்காதேவி வந்து என்னை தாங்குபவர் பரமேஸ்வரன், அவளை வேண்டி தவஞ்சி, ஸ்ரீநிர்மான வேண்டி 5000 ஆண்டு தவஞ்செய்தான். கங்கை வருகிற போது நான் வருகிறேன் என்று அவர் மறைந்து விட்டார். மறுபடியும் 2500 ஆண்டு தவஞ்செய்தான் கங்கை. மாறி மாறி கங்கை ஆகாயத்திலிருந்து பிரவேசிக்கின்றால் பரமேஸ்வரன் தன்னுடைய சடையிலே அந்த கங்கையை தரித்தார். சடையிலே தரித்து மண்ணிலே பிரவேசிக்கிற பொழுது ஜங்கு என்ற மகரிஷிகரை எடுத்து ஆசமனம் பண்ணிவிட்டார். அவரை குறித்து அறிய தெரிய தவஞ்செய்து அவருடைய கருணையினாலே கங்கை பிரவாகமாகி பாதாளத்திலே போய் சகரது எழுந்திலே பெற்றவுடனே அவர்கள் சுவர்க்கத்தை அடைந்தார். நான் பகீரத பிரயத்தனன் என்று சொல்வார். பகீரன் தவஞ்செய்து கொண்டு வந்ததினாலே கங்கைக்கு பாகீரதி என்ற பெயர் உண்டாயி. ஆகவே பகீரதன் 1000 ஆண்டுகள் மாறி மாறி தவஞ்செய்து தன் முன்னோர்களுக்கு நற்கதி விளைவுமாறு செய்தார். அதைத்தான் தெய்வ புலவர் எழுதிறப்பும் தீயவை தீண்டா பயிரங்கா பண்புடை மக்கள் தெரியும். பிரகலாதருக்கு பகவான் முடிசூட்டினார். உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் நரசிம்ம சுவாமி. எங்க அப்பாவுக்கு சொர்க்கம் கொடு. இந்த கருவறை வந்தவுடனே 21 தலைமுறை வைகுண்டத்திலே ஒதுக்கி விட்டார் இடம். ஆகவே நிச்சயமா உங்க அப்பாவுக்கு சொர்க்கம் உண்டு என்று நரசிம்ம சுவாமி சொன்னார். ஒரு நல்ல குழந்தையை பெற்று விட்டால் அந்த குழந்தையே வளர்ச்சி அடையும். மனை மாட்சி இல்லாத கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சி தாயினும் இல்லறத்துக்கு ஏற்ற நல்ல பண்பு மனதியிடம் இல்லாது போனால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எத்தனை சிறப்புடையதாக இருப்பினும் பயனில்லாமல் போகும். இதை குறிப்பது பத்ரு அருகே வாழ்க்கை. வடக்கே விக்ரமாதித்தனுடைய இளவல் பத்ரு அரி. அவர் அரச பதவியிலே இருந்து நீதிநெறி தவறாமல் ஆட்சி புரிகின்றார். அரசாட்சி, அரசு ஆட்சி, அரசாட்சி, அரணை சாட்சியாக வைத்து மனசாட்சியோடு ஆட்சி புரிகின்றார். அவர் ஆட்சி புரிகின்ற பொழுது மக்கள் தவறு செய்யாமல் தங்கள் தங்கள் கடனை செய்கின்றார். அந்த பத்ரு அரி வேட்டைக்கு புறப்பட்டார். மனை சீக்கிரமா வந்துவிடுங்கள், காலதாமதம் செய்யாதீர்கள், நல்லது. வேட்டைக்கு போன இடத்திலே குறிப்பிட்டபடி புறப்பட முடியுது. மாலை நேரத்திலே ஒரு முனிவரை சந்தித்தான் பத்ரு அரி. அவர் வேத வேதாந்தங்களை எல்லாம் அவன் உபதேசம் பண்ணி ஒரு மந்திர மாம்பழம் கொடுத்தார். மன்னவனே, இந்த மந்திரம் நிறைந்த மாம்பழத்தினை உண்பாயானால் உனக்கு நோய் நொடி வராது. அவன் மனதிற்கு அதிக பற்றுள்ளவன், அதனால இந்த மந்திர மாம்பழத்தை மனதிற்கு தர வேண்டும் என்று எண்ணினர். தாமதமாக அரண்மனைக்கு வந்தான். சமையல்காரனை பார்த்து, அம்மா எங்க? அவங்க சீக்கிரமாவே ஆகாரம் பண்ணிட்டு மேலே படுக்க வீட்டுக்கு போயிட்ட. சமையலால அன்னம் படைத்தான்.
சாப்பிட்டு நேர போன ஓ இப்பதான் வந்தீங்களா, நான் கண்ணம் மூடிக்கணும்னு. நீங்க தாமதமா வருவதற்காக நான் மிக மிக வருந்தினேன். பெண்மணி, ஒரு முனிவரை சந்தித்தேன், எத்தனை எத்தனையோ தத்துவங்களை உபதேசித்தார், ஒரு மந்திர மாம்பழம் கொடுத்தார், இதை உண்டால் ஆயுஷ வரைக்கும் நோய் வராது, நீ உண்ணு. அவள் நாளை காலையில உண்டேன் என்று வாங்கி வீடு வர வைத்தது. எப்பவுமே தனவந்தர வீட்டிலே ஆண்கள் தான் முறைந்து எழுந்திருப்பார்கள், பெண்கள் திந்தி எழுந்திருப்பார். ஏழைகள் வீட்டில்தான் பெண்கள் முந்தி எழுப்பார். பத்ருவரி நேல் மாடியிலே வடக்கு நோக்கி பல் விளக்கிக் கொண்டிருக்கின்றார். வீதியிலே மலக்கூடையிலே அந்த மாம்பழம் இருக்கு. திருக்கிட்டார் எழுச்சி சாக்கடிச்சிருக்கும் மந்திர மாம்பழம் மதக்கூடையிலே இருக்கிறது என்று கீழே இறங்கி வந்து அவளை கூப்பிட்டு, ஏது வாச்சினேன் வடிவே இருக்கு, எனக்கும் தொடர்ந்து அவர் தந்தார். அவளை ஒரு அறையில அடைத்து விட்டு வாச்சினேன் கூப்பிட்டு, இந்த மாங்கனி ஏது கூட்டு பெறுகிற குப்பம்மா எனக்கு தந்தாள், அவருக்கும் எனக்கும் சம்பந்தம், அவளை கூப்பிட்டு உனக்கு ஏது, ஆனகார ஐயா சாமி கொடுத்தார், அவனை கூப்பிட்டு உனக்கு ஏது, பாத்திரம் ஜெயிக்கிற பாக்கியம்மாவுக்கு எனக்கும் சம்பந்தம், அவள் அவளை அழைத்து உனக்கு ஏது, சமையல்கார சண்முக ஐயா கொடுத்தார். ராஜாவுக்கு தாங்க முடியாத வேதனை, சமையல் சண்முகத்தை அழைச்சு உனக்கு எப்படி கிடைச்சது, மகாராணிக்கு எனக்கும் கொஞ்ச காலமா தொடர்ந்து அவர்கள். இதை கேட்டார் மன்னர் அரண்மனை திருவிளையாடல். அவர் என்ன எண்ணினார், உலகத்தை திருத்த என்னாலே ஆகாது, மலை மழையில நனைது என்று எவன் கோட்டு தச்சு போடுவான், பந்திக்கு யார் உபதேசம் பண்ணுவார்கள் மலம் தின்னாரேன், உலகத்தை திருத்த என்னாலே ஆகாது, நான் திருந்த வேண்டும் என்று அப்படியே எல்லாவற்றையும் மறந்து தொடர்ந்து சன்னியாசியாக வெளியே போய் ஒரு வினாடியிலே அவர் துறவு பூண்டார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று படித்த உடனே பட்னத்து சுவாமிகள் 9 கோடி சுற்றியும் துறந்தார். ஏன் காதற்ற ஊசி என்றார், காதறிந்த ஊசியிலே நூல் நுழையாது, சிலர் காதிலே ஞான நூல் நுழையாது. பட்டினத்து சுவாமிகள் துறந்தது போலே பத்ருவரி துறந்து ஞானியாக போய். ஆகவே எல்லாருக்கும் நல்ல மனைவி அமைய வேண்டும். இல்லாள் இல்லாள்னா இல்லை ஆளுகின்றவள் பெண்பாலுக்கே உரியல். இந்த இல்லாள் என்ற சொல்லை ஆண்பாலுக்கு சொன்னால் இல்லான் ஒன்று இல்லாதவன் அர்த்தமர், இல்லாத அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை. ஆகவே இல்லை ஆளுகின்றவள் நற்குணவரியாக இருக்க வேண்டும். மனைவியிடத்திலே நற்குணம் இல்லையானால் அவன் வாழ்க்கை சிறப்பு அடையாது என்பதை இந்த குரல் மூலமாக நாம் அறிய வேண்டும். எத்தனை மாட்சி இருந்தாலும் அவனுக்கு அந்த மாட்சிகளினாலே பயன் உண்டாகாது. அதைத்தான் மனை மாட்சி இல்லான்கள் இல்லாயின் வாழ்க்கை அனைமாட்சி தாயினும் இரு என்று அற்புதமாக பாடின. மனை மாட்சி என்ற சொல்லினாலே மனைவிக்கு உரிய பெருமையை குறிக்கின்றார். இந்த மனை மாட்சி மனைவிற்கு இல்லையானால் வாழ்க்கை பயன்படாது. மனை மாட்சி இல்லா கண் இல்லாயினும் வாழ்க்கை அனைமாட்சி தாயினும் இரு. பிறக்கின்றா முற்பகல் செய்யின் தமக்கின்றா திப்பகல் தானே வரும். அற்புதமான திருக்குறள். முற்பகலில் மற்றவர்க்கு துன்பமானவற்றை செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தானாகவே வந்து சேரும் என்பது இந்த திருக்குறளின் கருத்து. இதை விளக்குவது சஜ்ஜன சாருடைய வரலாறு. ஒரு குளக்கரையிலே ஒரு பிராமணர்
வடதியை நோக்கி அமர்ந்து காயத்ரி மந்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். காயத்ரி மந்திரங்களுக்கெல்லாம் தாய் போலே. காயத்ரி மந்திரம் ஜெபித்தனால்தான் பிரம்மண்யம் உண்டாகும். அந்த அந்தனது காயத்ரி மந்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு அரிஜன் பசுவை கொல்வதற்கு முயலுகின்றான். அந்த அறிவுள்ள பசு கட்டுத்தறி அறுத்துக் கொண்டு ஓடியது. அந்த அரிஜனன் வந்து இந்த அந்தனரை பார்த்து, ஐயரே, பசு எங்கே போயிற்று? அவர் ஜெபமாலையை கையில் வைத்துக் கொண்டு ஜெபம் செய்ததனாலே இந்த இரண்டு கரங்களை நீட்டி இந்த வழியா போச்சுன்னு குறிப்பிட்டார். ஜெபம் செய்ததனாலே வாக்கினாலே சொல்லவில்லை, இரண்டு கரங்களாலே அந்த பசு போன இடத்தை காட்டி அந்த கொடியவன் போய் பசுவை கொன்று விட்டான். அநியாயமாக பசு மாண்டு விட்டு அங்கே ஜாருகரு ஜாருகரு என்று ஒரு குலத்தார், அந்த ஜாரு வம்சத்திலே ஒருவர் பிறந்தார். அவர் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து பக்தி மார்க்கத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். பந்தரிநாதத்திலே ஈடுபாடு. பந்தரிநாதா 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 உன்னை காணுகின்ற நாள் என்னாலும் அருமையாக ஆண்டவனை நோக்கி பாடுவார் ஆடுவார், அவனையே நாடுவார். அப்போதெல்லாம் வாகன வசதி இல்லாத காலம். பண்டரிபுரத்தை நோக்கி போகின்றார். பண்டரிபுரம் பூலோக வைகுண்டம், சந்திரபாகா நதிக்கரையிலே விளங்குது. பொழுது போனா எங்காவது பிச்சை எடுத்து உண்டு, சத்திரமோ மடமோ அமர்ந்து ஜெபம் பண்ணுவார். ஒரு புதிய நகரத்துக்கு போனார். அங்கே ஒரு லட்சாதிபதியுடைய வீடு விசாலமான தென்னை, அங்கே அமர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இரவு ஒரு மணிக்கு அந்த வீட்டம்மா சிறுநீர் கழிக்க வெளியே வந்தால் சஜ்ஜன ஜாதகரை பார்த்து மன்மத வடிவாக இருக்கின்றார். அவள் மனம் மாறி, ஐயா தாங்கள் யார், இங்கே அமர்ந்திருக்கிறீர்? அம்மா நான் வழிபோக்கன், என் பேர் ஜாதகன், பண்டரிபுரம் போகிறேன். ஓ, இந்த வினாடிலிருந்து நீங்கள் எனக்கு இதய ராஜா, நான் இதய ராணி, நீங்கள் கணவன், நான் மனைவி. அம்மா, இந்த வார்த்தை இன்னொரு முறை சொல்லாது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். உலக இன்பம் கடுகளவு, அதனால் வருகிற நரக துன்பம் மலையளவு. கடுகளவு இன்பத்துக்காக மலையளவு துன்பத்தை தேடலாமா? அம்மா, நீ கணவனத்தேவி வாழ். அவ உள்ளே ஓடி நீண்ட வடிவால் எடுத்து கணவனை வெட்டி தலையை கொண்டு வந்து வச்சார். கணவனை வெற்றி விட்டேன், நீங்கள் தான் என கணவன் என்று அவரை தழுவ வந்தார். அவர் புள்ளி மாண்போதே துள்ளி ஓடிவிட்டார். அவரை இவர் தொடர்ந்து போன அவரை எட்ட முடியவில்லை. நாச்சந்தியிலே ஓ என்று அலறி, பெருமக்களே, இந்த பாடி எங்கள் வீட்டு தென்னையிலே படுத்திருந்து என் கணவனை கொன்றுவிட்டு என் கற்பழிக்க முயல்கிறான் என்றார். ஊர் இனங்களெல்லாம் நெய்ய புடைத்தார்கள். விடிந்து அரசனிடத்திலே இந்த வழக்கு சென்றது. அவன் அந்த சஜ்ஜன ஜாதகருடைய கையை வெட்டுமாறு உத்தரவு போட்டான். இரண்டு கரங்களையும் வெட்டிவிட்டார். குற்றம் செய்யாத அந்த குணக்குன்றாகிய ஜாதகர், பண்டரிநாதா உன்னை வணங்குகிற கை போய்விட்டது, இனி நான் எங்கும் தங்கி இருக்க மாட்டேன் என்று இரவு பகலாக நடந்து பண்டரிபுரத்தை அடைந்தார். அங்கே உள்ள எந்தெருமான் கோயில் அரங்காவல்லது அர்ச்சகர் கனவிலே சென்று, என் பக்தன் வருகிறான், மேலகாலத்தோடு கோயில் பரிவட்டம் கோயில் மாலையெல்லாம் கொடுத்து அவனை அன்போடு அழைத்துவார். அத்தனை பேர் ஊருக்கு வெளியே வந்து இவரை ராஜோபச்சாரமாக அழைத்தார். ஆண்டவன் உத்தரவு, உங்களை வரச்சொல்லி கோயிலுக்கு வர. போய் பார்க்கிறார், ஆண்டவன் தேஜோன்மயமாக இருக்கின்றார். வணங்குகிறதற்கு கையில்
பந்தலினாரா, இத்தனை பேர் கனவிலே என் பக்தன் வருகிறான் என்று கட்டளையிட்டீரே, அன்று என் கை வாங்குகிற போது நீ அசரீதியாகவாது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா இவன் நிரபராதி என்று. என் பெருமானே, அன்றைக்கு நீங்கள் என்ன தூங்கிக் கொண்டிருந்தீரா? நான் பக்தன் என்று அன்றைக்கு தேவரின் திருவுள்ளம் உணரவில்லையா? கையிழந்து கலங்கி நிற்கின்றேனே என்று அழுதார். ஆண்டவன் அசரீதியாக சொன்னார், சஜ்ஜனதாருகா, ஒரு குளக்கரையிலே காயத்ரி மந்திர ஜபம் பண்ணிக் கொண்டு ஒரு அந்தனர் இருந்தார். பசுவை கொல்லுகின்ற அரியனுக்கு அந்த பசு போன வழியை காட்டினார். அவன் போய் பசுவை கொண்டு விட்டான். அப்பனே, அந்த அந்தனன் தான் நீ. பசுவை கொல்லுவதற்கு கை காட்டியதனாலே அந்த கை உனக்கு போய்விட்டது. அந்த பசுதான் அந்த பெண்மணி. பசுவை கொன்ற அர்ஜுனன் தான் அங்கே மாண்டு கிடந்தவன். ஆகவே முற்பகல் செய்யில் பிற்பகல் விளையும். நீ கைகாட்டி அந்த பசுவின் குறைக்கு காரணமாக இருந்தபடியினாலே உன் கை போய்விட்டது. அவரவரது வினையை நுகர்கின்ற பொழுது நடுநிலையில் இருக்கிற நான் என்ன செய்ய முடியும்? நீ செய்த வினையை நீதானே நுகர வேண்டும். கொள்ளு போட்டுவிட்டு எள்ளு எதிர்பார்க்கலாமா என்று எம்பெருமான் விளக்கினார். அவர் கருணை மழையை பொழிந்தவுடனே கை வளர்ந்தது. அவர் இடையராது ஆண்டவனுக்கு பக்தி செய்தார். ஆகவே பிறருக்கு நாம் தீங்கு செய்வோமானால் அதன் பயன் நமக்கு பிற்பகலிலே வந்து சேரும். செய்வான் செய்தினை வினைப்பயன் சேர்ப்பான். அந்தந்த வினை பயனை ஆண்டவன் சேர்க்கின்றான். அதைத்தான் திருவள்ளுவர் தேவர், எத்தனைதான் தொகுத்து வைத்தாலும் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் திட்டல் அறிவு என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் என்பதை இந்த குரலின் மூலமாக நாம் உணர வேண்டும். பிறர்க்கு இன்ன முற்பகல் செய்யில் தமக்கு இன்ன பிற்பகல் காமியே வரும். துணைத்துணையான் குற்றம் வரியும் பனித்துணையா கொள்வரை வழி நாணுவர். சில பேர் மலை போல குற்றம் செய்வார்கள், குற்றம் செய்வதை ஒப்புக்கொள்ள மாட்டார். இதைவிட கொடுமை தான் குற்றம் செய்துவிட்டு அதை பிறர் மேல ஏற்றுவார்கள். குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறவன் தான் பெரியவன். இன்னும் கொஞ்சம் உயர்வு, பிறர் செய்த குற்றத்தையும் தான் செய்ததாக ஏற்றுக்கொள்வார்கள். தெரியல, ஒரு கடுகளவு குற்றம் என்றாலும் அதை மலையளவாக எண்ணி வருந்துவார்கள். ஐயோ, நாம் தவறு செய்து. காந்தி அடிகள் இமாச்சலம் போதே குற்றம் செய்து விட்டேனே என்பார்களாம். குற்றத்தை உணர்ந்து வருந்துகிறவன் தான் திருந்துவான். இதற்கு ஒரு உவமை சொல்லுகிறேன். பாண்டிய மன்னன் மதுரையை ஆட்சி புரிகின்றான். அவனுடைய அரசாட்சியை அரசாட்சியாக, அரனுக்கு அரணை சாட்சியாக வைத்து செம்மையாக ஆட்சி புரிகின்றார். இரவிலே தன் குடிகள் அயர்ந்து தூங்குகிற பொழுது அவளுக்கு இடர் விளையக்கூடாது என்று மாறு வேடம் இட்டு இரவிலே வீதிகளிலே உலாவுவார். யாருக்காவது துன்பம் வருகிறதா என்பதை பார். அப்படி தினந்தோறும் இரவிலே வீதிகளிலே சென்று மக்கள் நலத்தை காக்கும் பொருட்டு நகர் வளம் செய்வார். அக்ரகார வழியாக ஒரு நாள் போகிற பொழுது அங்கு அந்தனர் அவர் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை வெளியே இருந்து உற்று கேட்கிறார் மன்னவர். அந்த அந்தனர் சொல்லுகிறார், பெண்மணி, நான் காசி யாத்திரைக்கு போகணும், கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும். ஆனால் உன்னை அழைத்துக் கொண்டு போவதிலே மிகுந்த சிரமம் இருக்கிறது. ஆகவே நான் காசிக்கு போக நீ விடை தர வேண்டும். அந்த அம்மையார் சொன்னார்கள், நான் இளம் பெண், எனக்கு ஏதாவது இடர் வருனே. பெண்மணி,
நம்முடைய மன்னவர் கருணையே வடிவானவர் பாண்டிய ராஜா. அவருடைய ஆட்சியிலே உனக்கு எந்த குற்றமும் இடனும் வாராது. ஆகவே மன்னவருடைய அருள் உனக்கு துணை செய்யும், கவலைப்படாது. இதை வெளியே இருந்து கேட்கின்றார் மகாராஜா. நம்மிடத்திலே இத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று மகிழ்ந்தார். அடுத்த நாள் அந்த அந்தனர் காசி யாத்திரை போய்விட்டார். அப்பெல்லாம் ட்ரெயின் பஸ் கார் நடந்தே போ. நகர்வலம் வருகின்ற மன்னர் பெருமான் அந்த இடத்துல அதிக நேரம் தங்கி அந்த அம்மையாருக்கு இடர் வராமல் பாதுகாத்து. இப்படி சில காலம் சென்றவுடனே ஒரு நாள் அந்த வீட்டிலே ஒரு ஆண் அரவன் சத்தங்கள். இவர் யாரோ தெரியவில்லையே, கள்ளர்களோ வேறு என்ன ஏமாற்றுக்காரர்களோ, தெரிய வேண்டும் என்று கதவை தட்டினார். உள்ளே இருக்கிற அந்தனர், யார் கதவு தட்டுவது, நீங்கள் யாரு? நான் வீட்டுக்கார பிராமணன். மகாராஜா நடுங்கி விட்டார். நான் இப்ப கதவு தட்டியதில் இருந்து மனைவியை சந்தேகிக்கலானே, நான் இல்லாத போது யாரோ கள்ளநாயகன் வருவான் போதும் என்று சந்தேகப்பட்டால் இதை விட பாவம் வேறில்லை. ஆகவே நாம் கதவு தட்டியது வேறு வகையிலே தீமையாக முடிந்து விட்டது. என் செய்வோம் என்று வினாடி சிந்தித்து அந்த அந்தனருக்கு ஐயப்பாடு வாராமல் இருக்க வரிசையா கதவு தட்டிவிட்டேன். எல்லாருக்கும் கதவும் தட்டாங்க, நம்ம கதவும் தட்டாங்க. அரண்மனையிலே போய் ஓய்வு பெற்றுக் கொண்டார். மறுநாள் எல்லா பிராமணர்களும் சேர்ந்து யாரோ கள்ளன் வந்து கதவு தட்டினான் என்று மன்னர் பெருமானத்தில் முறையிட்டார். வேந்தர் பெருமானே, இந்த இரவு ஒரு கள்ளன் வந்து எல்லா கதவையும் தட்டி எங்களுக்கு இடர் செய்தான். ஓ, அப்படியுமா நடக்கிறது? அப்படி கதவு தட்டி உங்கள் நித்திரைக்கு பங்கம் செய்தவனை கண்டுபிடித்தால் என்ன செய்யலாம்? அவன் கையை வெட்டணும். உடனே மன்னர் பெருமான் எழுந்து வணங்கி, சில நாளைக்கு முந்தி இந்த அந்தனர் மகாராஜாவுடைய கருணை துணை செய்யும் என்று மனைவிக்கு சொல்லி காசி போனார். அன்று முதல் இவருடைய வீட்டிலே நான் வெளியே வெகு நேரம் நின்று காவல் புரிவேன். இன்று ஒரு ஆண் குரல் கேட்டதனாலே நான் வேறு யாரோ வந்திருப்பதாக எண்ணி கதவு தட்டிவிட்டேன். அவன் நான் வீட்டுக்காரர் என்றதனாலே நன்மேல சந்தேகம் வரக்கூடாது, மனைவி மேல சந்தேகம் வரக்கூடாது என்று எல்லா கதவும் அடியேன்தான் தட்டிவிட்டேன். ஆகையினாலே நான் செய்த குற்றத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று வடிவாளை எடுத்து தன் வரக்கரத்தை வெட்டிக் கொண்டேன். எல்லாரும் நடுங்கினார். பொன்னினாலே கை செய்து வைத்தாலும் பொற்கை மாறன் என்று அவருக்கு தேர்வு. ஒரு அணுவளவு குற்றம் செய்தாலும் மலையளவாக பெரியவர்கள் எண்ணுவார்கள் என்று சான்றாண்மைக்கு இலக்கணமாக இந்த கதையை சொன்னார்.